தமிழகத்தில் மீண்டும் மழை எப்போதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. தமிழ் வித நியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் கேரளாவிலிருந்து வட உள் கர்நாடகா வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழை என்பது பதிவாகும். தென் தமிழகம் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் காரைக்கால், அதே போல புதுச்சேரி பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்கள், அதே போல புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை படிப்படியாக கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் தொடர்ந்து வறண்ட வானிலையே காணப்படும். மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல், அதே போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்து வறண்ட வானிலையே காணப்படும். பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக உயரக்கூடும். தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரைக்கும் கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்காது. வறண்ட வானிலையே காணப்படும். வெப்பநிலை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்து வரப்போகிற மார்ச் முதல் வாரங்களிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.